ஹாய், ஹலோ, வணக்கம் யூவர்ஸ். நான் தான் உங்கள் விஜய் நிதிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ வில் வாட்ச் யூ. அதாவது இன்றைக்கி பிக்பாஸோட தேர்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து நடந்த எபிசோடில் அனிதா சம்பத் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து கருப்பாக இருக்காங்க, எங்கே நான் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, வெளியில் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்ட் அட்லி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாப்பில், என்னென்னா இங்கிலீஷ் ஹிந்திங்கிறது வந்து ஒரு மொழி அறிவு கிடையாது, கருப்பு வெள்ளைங்கிறது ஜஸ்ட் அ கலர், அவ்வளோதான். அதுக்காக கருப்பாக இருக்கணும்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இனிமேல் கருப்பு தான் நம்ம நாட்டோட அழகுன்னு சொல்லுவாங்க, அதனால் கருப்பாக நினைக்கணும்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரி, பாலாஜி முருகதா, சிவானி மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஆரி அவர்கள் கேட்பாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா சிவானி, 4 மணி ஆனால் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க கரெக்டாக, எப்பயுமே போஸ்ட் அதிகமாக போகிறீங்க இன்ஸ்டாகிராமில் போகிறீங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்ற மாதிரி கேட்பார். சிவானி சொல்லுவாங்க, எல்லாருமே சீக்கிரம் ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன், நான் வந்து ஒரு இம்மெச்சூர்டான இருக்கேன், எங்கள் வீட்லேயும் வந்து போன சீசன் அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் என்ன போக விடலை, இந்த சீசன் போகணும், எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும், சுற்றி கும்பல் இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கணும் நிறைய விஷயம், எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போனா நீங்கள் வந்து தைரியமாக விளாட்லாமே, ஏன் வந்து ஒரு மாதிரி தயங்கி ஒதுங்கி நிற்கிறீங்க, உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களோட ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க, எல்லாத்தோடையும் மிங்கில் அவங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஆரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட் 12 மணி ஆகுது, பாலாஜி முருகதாஸும் சிவானியும் வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது சிவானியை பற்றி பாலாஜி முருகதாஸ் கேட்குறாரு, உங்கள் பயோடேட்டா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அனிதா சம்பத்து அப்புறம் ரம்யா பாண்டியன் இவங்களாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரம்யா பாண்டியன், செப் சுரேஷ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அனிதா சம்பத் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வந்து ஒரு நியூஸ் மாதிரி கண்டென்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டென்ட் பண்ணும்போது இந்த இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு நியூஸ் மாதிரி ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு செப் சுரேஷ் வந்து இங்கே நின்றுட்டுருப்பார். நின்றுட்டு இருக்கும்போது நான் வந்து பொதுவாக யாரும் பேசுனாங்கன்னா அந்த மாதிரி பேசும்போது செய்தி வரி வசிக்கும் போது வணக்கம்னு சொல்லும்போது எச்சத்தரிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அது வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிசா அவங்களுக்கு வந்து ஹேர்ட் ஆகலை அனிதா சம்பத்துக்கு. அது மார்னிங் ஆனோடனே அவங்களுக்கு அதை உறுத்திட்டே இருந்திருக்கும் போல், நியூஸ் ரீசனை வாசிக்கிறவங்களாம் நீங்கள் வந்து எச்சத்தரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, எனக்கு அது கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு சார், அது தப்பு அப்படின்ற மாதிரி அனிதா சம்பத் வந்து முன் வைப்பாங்க அவங்களோட கருத்தை. அதுக்கு வந்து சுரேஷ் வந்து சொல்லுவாப்பில், இல்லை நான் வந்துட்டு அப்படி இல்லை அந்த அர்த்தத்தை சொல்லலை, வணக்கம் சொன்னால் எச்சரிக்கைன்ற சும்மா ஒரு பொதுவாக சொன்னேனே தவிர மற்றபடி உங்களை வந்து ஹர்ட் பண்ணலாம்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். டக்குன்னு பழைய படத்துலலாம் விஜயகுமார் சார் வந்து நாட்டாமையாக பெருமாள் இருப்பார், முக்கியமாக கிராமத்து சம்மந்தமான படங்களில். இந்த பிக் பாஸில் நாட்டாமல் யாருன்னு கேட்டால் ரேக்காவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே போய் பிரச்சனையை சமாதானப்படுத்தி அந்தான் சமாதானப்படுத்தி அவங்க தான் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசனோட நாட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேகா மேடம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் விடியுது, விடிஞ்சோடனே எப்பயுமே ஒரு டான்ஸ் நடக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவரோட சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. தலைவர் ரஜினியோட சாங் சும்மா கிளின்னு அப்படியே கிழிச்சிருக்காங்க எல்லாம் டான்ஸில், டான்ஸ் செம்மையாக ஆடினாங்க எல்லாருமே. ஆடிட்டு இருக்கும்போது அக்கா தலைவி நிஷா அக்கா வந்துட்டு கேமரா பார்த்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஓரத்தில். அவங்களுக்கு கேமரா மேலே தான் இன்ட்ரெஸ்ட் போல், அவங்க வீட்டுக்கு இருப்பாவோ என்ன பண்ணிருப்பாரோ, அவங்க அந்த பக்கம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கேமரா பார்த்து. அதுக்கப்புறம் கிட்ட வந்தோம்னா எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு விதமான டான்ஸில் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத்துக்கும் செப் சுரேஷுக்கும் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, போன சீசனில் வந்துட்டு போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் வந்துட்டு அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து முத நாள் சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் வேல்முருகன் சார் நிற்கிறாரு, என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்தது அவங்க அம்மாவை பற்றிலாம் பாட்டு பண்ணார். எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அந்த 10 மாதம் என்ன சொல்லுவது பெற்றெடுத்த அம்மா வந்து இவர் எழுதின பாட்டு தான் அப்படின்னு, அதாவது ஐ மீன் இவர் பாடின பாட்டு தான் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ நல்லா ஒரு யோசிச்சு அம்மாவை நினச்சி யோசிச்சு எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாட்டை கேட்கும்போதே நமக்கே கண்ணு கலங்கிருச்சு. அவர் வந்து லைஃப்பில் ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. கஷ்டப்பட்டவங்களாம் என்றைக்குமே ஒரு நாள் முன்னேறுவாங்கிறது அவரை பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ரெண்டாவதாக சனம் செட்டி பேச வராங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்படி நடந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான் காப்பாற்றினதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருக்கு நான் வந்து இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சனம் செட்டி. அதாவது மேக்ஸிமம் சென்னையில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஏன்னா நான் முதல் சென்னைக்கு வந்தப்பையும் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சனம் செட்டி என்னோடய கெரியருக்காகவும் என்னோடய அப்பா அம்மாவுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன்,
எனக்கு வந்து அடுத்த கட்ட லவ்வோட எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா அம்மா காட்டுற லவ்வே எனக்கு வந்து ரொம்ப போதும், வேறு அன்பு நான் எதிர்பார்க்கல, அவங்களுக்காக நான் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அப்பா அம்மா முன்னாடி வேறு எந்த வந்து யார் பாசம் கட்டினாலும் அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மை தான், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கவங்களுக்கு தான் அப்பா அம்மாவோட வழியோ தெரியும். அவங்க கூட இருக்கும்போது அவங்க வழி தெரியாது, அவங்க இல்லைன்னா தான் அதோட கஷ்டம் நமக்கு புரியும். ஸோ அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக லவ் பண்ணுங்கள், அவங்களுக்காக என்ன செய்யணுமோ செய்யுங்க கண்டிப்பாக. அடுத்ததாக பேச வராங்க நிஷாக்கா. அதே மாதிரி நிஷாக்கா வந்து ஸ்கூலில் வந்துட்டு முன்னாடி உட்கார வைக்க மாட்டாங்களாம், பின்னாடி தான் உட்கார வைப்பாங்களாம். அதே மாதிரி ப்ரேயரில் வந்துட்டு முன்னாடி நிற்க விட மாட்டாங்களாம், லாஸ்ட்டில் தான் நிற்க வைப்பாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்றதுனால பின்னாடியே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி அழகாக இருக்குன்னு நிற்க வச்ச எல்லாருமே இன்றைக்கி வாழ்க்கையில் தெரியல, ஆனால் நான் பின்னாடி ஏதோ ஒரு மூலையில் இருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்கேன்னா அதுக்கு என் கலர் தான் முக்கியமான காரணம். அதாவது திறமைக்கு வந்து அழகு தேவையில்லை, திறமை மட்டும் தான் தேவைன்னு அவ்வளோ தெளிவாக ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருப்பாங்க நிஷாக்கா. நிஷாக்கா அப்படியே பேச்சை கேட்டோன்னே ஒரு மோட்டிவேஷனல் கோபியனா ஸ்பீச்சை கேட்ட மாதிரி அவ்வளோ இதாக இருந்துச்சு. கடைசியில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு குறுக்க கேட்ட போட்ட மாதிரி அக்கா வந்து கொஞ்சம் ஃபேமிலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியை பற்றி பேசும்போது தன்னோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நான் என் குடும்பத்தை மறந்துட்டேன், என் பொண்ணு வந்து ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, நான் அதை வந்து யார்ட்டையும் சொல்லலை எனக்கு, ஏன்னா அதாவது சினிமா வந்து அதாவது ஊடகத்தில் போட்டால் அது வந்து பெருசாக இப்போ மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரூமர்ஸ் மாதிரி கிளம்பிடும், அதனால் எனக்கு பயந்துட்டு நான் எதுலேயும் சொல்லலை. என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனால் அந்த காது வந்துட்டு இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் வச்சுருந்தாங்க, நிறைய சொன்னாங்க இது மாதிரி மூளையில் ஏதோ நரம்பு இதாகிட்டுன்னு எனக்கு அவங்க இங்கிலீஷில் சொன்னதுனால எனக்கு புரியலை அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க. அந்த இப்போ பொண்ணு நல்லாயிருக்கா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னோட குடும்பம் அதை பற்றி நினைக்காமல் தன்னோட கனவை பற்றியே ஓடிட்டு இருக்கும்போது குடும்பத்தை மறந்துட்டாங்கன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அழகானவன் சாதித்ததை விட அவமானமட்டவன் தான் சாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது வந்து எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சினிமா ஃபீல்டுனாலே சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதாவது நான் கலக்கப்பதியார் சேர்ந்தப்போ வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு ஜோக் சொன்னேன், ஜோக் சொன்னோடனே சரி ஆடிஷன் வந்தாங்க, ஜோக் சொன்னாங்க சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தோடனே நான் போய்ட்டு உள்ளே கலக்கப்பதியாரில் நுழையிறேன், ஒரு 50 பசங்க அந்த கலக்கப்பதியார் செட்டில் 50 பசங்க, ஆனால் நான் ஒருத்தி தான் பொம்பளை, ஆனால் அதை யாரும் நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொன்னது அந்த இடத்துல செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தான் பொண்ணாக இருந்தாலும் என்னோட கலரை கலாச்சாரம் ஆனால் என்னை எந்த இடத்துலையுமே என்னோடய தம்பியை விட்டு கொடுக்கல, அது மாதிரி ஒரு பாசக்கார தம்பிங்க எனக்கு கிடச்சதே இல்லை அப்படின்னு நிஷாக்கா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிஷாக்கா பேசிட்டு கீழே இறங்கி வருவாங்க. கீழே இறங்கி வந்தோடனே வந்துட்டு ரியோ எழுந்திரிச்சு நின்று கை தட்டிட்டு இருப்பாரு. அப்படி கை தட்டும் போது எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக்பாஸ் சொல்லுவார் இதோட ஷோ முடிஞ்சு நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சொன்னோடனே நிஷாக்கா எழுந்திரிச்சு போவாங்க. போகும்போது ரியோ வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. கட்டி பிடிச்சி அழுகும்போது அவங்கள பார்க்கும்போது அவர் அக்கா தம்பி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பாசமாக இருந்து அழுவாங்க. அப்படி அழுது முடிச்சதுக்கப்புறம் நிஷாக்கா உள்ளே போவாங்க. நீ சென்டிமெண்ட்டாக பேசுனதுனால நான் வந்து உன்னை கலாய்க்க முற்ற மாட்டேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரியோ சொல்லுவார். ஆமாம்மா நீ என்னை கலாய்ச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்கா போயிடுவாங்க யதார்த்தமாக. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் பிக்பாஸில் காத்திருக்கு. அதை செய்கிறதுக்கு நம்மள்டையும் சிறப்பான தரமான சம்பவங்களும் நம்மள்டையும் காத்திருக்கு. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் நிதிஷ்.